ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஹெச் ஃபோர்டின் அக்கௌண்ட்டில் கொயின் வாக் ஆகரைடர் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறது, எதா பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட சும்மா ஒரு அவுட் லேயர் சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன். பழகும் போல் நீங்கள் குயின் சார்ஜ் பண்ணணும். ஸோ குயின் சார்ஜ் வச்சு ஒரு செம்மையான வேல்யூ, அது டவுனாலாக இருக்கலாம், இல்லை ஈகிள் ஆட்லரி, இல்லை ஸ்கேட் ஷாட், மோன்லெட் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா டிஹெச் ஃபோர்டின் தான், அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம், மோன்லைட் பற்றி மறந்துடும். ஸோ டவுனால் ஈகிள் ஆட்லரி ஸ்கேட்டர் ஷாட் கூட ஓகே தான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வேணாம், டவுனால் தூக்கணும், இல்லைனா ஈகிள் ஆட்லரி தூக்கணும். என்னமோ தலைவரே, நீங்கள் சொன்னால் சரியே தான் இருக்கணும் இருக்கு. ஸோ தூக்கத்துக்கப்புறம் உங்களோட கிங்கை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் குயினுக்கு ஃபனல் பண்ண தான் யூஸ் பண்ணுவேன். குயினை கரெக்டாக பார்த்திங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் தான் கிங்கை நான் சும்மா ஒப்பு சப்பா நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறேன். மற்றபடி பேலன்ஸ் இருக்க பேஸை நம்ம ஆக்ஸ் வச்சு இறங்கி அடிக்க போகிறோம். ஆக்ஸுக்கு சப்போர்ட் பண்ண ரெண்டு ஹீலிங் இதுவே போதும், மீதி எல்லாமே நம்ம வீடியோ போக போக பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இன்னமும் ரெண்டு பில்டர் இருக்கான், நான் நாலு பில்டர் அப்கிரேட் போடுறதே பெரிய விஷயம். ஏதோ கொஞ்சமாச்சும் விளாட்றோம் போல இருக்கு. இப்போலாம் சிசியில் விட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எதனா தேர்ச்சா இல்லை தேரில், அட்டாக் பண்ணதுக்கப்புறம் எதாவது தேரும். ஏன்னா இப்போ 2x ஸ்டார் பண்ண சார் ஓடிட்டுருக்கேன். ஸோ இதில் அடித்தா இதில் வேறு ஒரு 20 லட்சம் கிடைக்குது. ஆரம்பிப்போமா? ஹேய் ஃப்ளே, நல்ல வேலை ஃப்ளேம் ஃப்ளிங்கர் இருக்குது இல்லையோன்னு பார்த்தேன். லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். ஸோ நம்ம அடிக்க போகிற டிஹெச் ஃபோர்டீன் பேஸ் எது 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 இதுவே கூட அடிக்கலாம். ஐயோ, இது நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் ஆச்சு டவர்லாம் கொஞ்சம் மேக்ஸ் இல்லாமல் இருந்தது. காரணத்தை சொல்லி தவிர தப்பிச்சிட்டல, அது டிஹெச் ஃபிஃப்டீன் பேஸு இருந்தாலும் எல்லாரும் அடிச்சிட்ருக்கலாம் யா, அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை அந்த பேஸுக்கு. மாட்டுடா மாட்டு, ஏதோ நல்ல டிஹெச் ஃபோர்டீன் பேஸாக மாட்டு. எல்லாம் லூட் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, டிஹெச் ஃபிஃப்டீனு அதையாக காமிடா. டிஹெச் ஃபோர்டீன் நல்ல லூட்டாக காமிக்கிறானுங்க, பட் ஆனால் பேஸ் தான் சரியில்லை. ஸோ ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படிலாம் ரிவெஞ்ச் போயிடலாம். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம ரிவெஞ்ச் போட்ட வீடியோவில் 17 லட்சம் கோல்டு அடித்தோம்ல. ஸோ அந்த மாதிரி எவனா ஒருத்த மாட்டுவான். 1 2 இதுக்கே எவ்வளோ சுற்றுது ஒரு நாள் இப்போ காமிச்சிருவானோ, இல்லை காமிக்கல. 3 நாளைக்காவில் ரிவெஞ்ச் ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஸோ வரல 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 இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிடும். வந்துச்சு 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 வந்துச்சு. பேஸ் சரியில்லை, லூட் நல்லா தான் காமிக்குது. லாஸ்ட்டாக எவனா பார்த்தோம் தெரில, செய்ய வந்துலேருந்து போவோம். நான் எல்லா பேஸும் மேலே அடித்து வச்சுருக்கானுங்க, ஒன்றுமே ரிவெஞ்ச் காமிக்க மாட்டேங்குது. ஐயோ கேவலமாக இருக்கே டிராஃபி. ஐயோ நடிக்க போகிறதில்ல, அதிகம் அடிக்கவே போகிறதில்ல. டிராஃபி 0 காமிக்கிறாயா, நோட் பண்ணிங்களேன் தெரில. மைனஸ் மட்டும் 39 தான், டிராஃபி வந்து 0 தான் கொடுப்பானுங்களா ட்ரிபிள் எடுத்தா. என்ன கதை, எனக்கு என்ன லூட்டாக முக்கியம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளோட டிஹெச் ஃபோர்டீன் அக்கௌண்ட்டில் லெஜண்ட் லீக் போயிடலான்னு இருக்கேன். ஸோ லெஜண்ட் லீக் போயிட்டு ஃபுல்லாக சூப்பர் ஆச்சு ஸ்ட்ராட்டஜி வச்சு என்னால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானு, அதை நம்ம சேனல்லே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன் ஐடியா. நான் ஒரு ஒரு வேளை லெஜண்ட் லீக் போயிட்டேன்னா அதிகமாக நீங்கள் சூப்பர் ஆச்சு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஏன்னா டிஹெச் ஃபோர்டீன் வச்சு டிஹெச் ஃபிஃப்டீன் பழக்கிற ஒரே ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜினா அது மட்டும்தான். ஸோ கைஸ், நம்ம அடிக்க போகிற பேஸு இது தான். எனக்கு இதை விட்டு வேறு எந்த பேஸுமே அந்தளவுக்கு பெருசாக காமிக்கல. இது எல்லாமே இவங்களை விட குழந்த பசங்களாக தான் இருக்கானுங்க, இதுவே பரவாயில்ல. ஸோ நம்ம குயினை வச்சு ஃபஸ்ட்டு தூக்க வேண்டியது நைகிள் ஆட்லரி. ஈகிள் ஆட்லரி பக்கத்துலேருந்தே வந்துடுறேன். ஃப்ளேம் ஃப்ளிங்கருக்கான வேல்யூன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லையே, எங்கிட்ட இருந்து ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு நான் குயினை போடுறேன், ஃப்ளேம் ஃப்ளிங்கரை நம்ம அப்புறமேட் பார்த்துக்கலாம். குயின் ரைட் போகிறாளா லெஃப்ட்டு போகிறாளான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேம் ஃப்ளிங்கர் ட்ரா பண்ணுவோம். குயின் எங்கே 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 சப்போர்ட்டிங் ஒரு மினியான் குயின். ஓகே நம்ம இந்த சைடில் போடலாம் ஃப்ளேம் ஃப்ளிங்கர். ஸோ ஃபஸ்ட்டு வால் பிரேக்கர், செகண்ட் வால் பிரேக்கர். செகண்ட் வால் பிரேக்கரே நச்சுன்னு உடஞ்சிருக்கு, ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை சேர்த்த மாதிரி.
ஸோ தேர்ட் வால் பிரேக்கர் ரொம்ப முக்கியம், இம்ம மட்டும் செத்துடக்கூடாது. ஓகே இப்போ யூஸ் பண்ணுவோம், கிங்கு ஃபனலுக்கு யூஸ் பண்ணலாம் சொன்ன மாதிரி. இல்லைன்னா குயின் சுற்றிட்டு வெளிப்பக்கம் வந்துடுவா, அதை அடிக்கிறேன்னு ஒரு ரேஜ். இரண்டு ட்ராப் பண்ணலாமா குயின்? ஓகே நம்ம இந்த பக்கம் போடுவோம். நாங்கள் நம்ம குயின் தான் வந்து ஆப்பன்ட்டோட குயின் அடிப்பான்னு பார்த்தேன், பட் ஆனால் ஏ எப்பரா ரெண்டு சிங்கிள் இன்னும் ஒரே நேரத்தில் டார்கெட் பண்ணியிருந்தானுங்க. குயின் எல்லாத்தையும் தடுத்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காயா, ஏதோ பண்ணுறா. ஸோ ஒரு ஃப்ரீஸ், குயின் சீக்கிரம் வாமா, டவுனால் கிட்ட வாமா. அட கருமம் பிடிச்ச குயினு, அது மலக்குரங்க அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தா இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, அதை விட்டு ட்ராவலாக வால்ஸை உடச்சிட்ருக்கா. ஸோ கைஸ் நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சைட்லேருந்தே வருவோம், ஆக்ஸ் ஃபுல்லாக இறக்கலை நான். இந்த சைடில் கொஞ்சம் போடுவோம், ரெண்டு எடென்ட்ருமே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹீலிங் ஸ்பெல், ஒரு ஃப்ரீ ஸ்பெல் போடலாமா இல்லை போட்டு விடுவோம், ஏன்னா ஆக்ஸும் சேர்ந்து கொஞ்சம் தாக்கப்படுற மாதிரி தெரியுது எனக்கு. வார்டன் எபிலிட்டி ரேஜ் தான் நல்லா இருந்திருக்கும் கையில். இப்போ கைஸ் இந்த அட்டாக் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராஷஸை கிளியர் பண்ண விசார்ட்ஸு, ஸோ கொஞ்சம் குட்டி குட்டி ட்ரூப்ஸ் எடுத்துன்னு வந்துருக்கோம்ல, ஸோ அவனுங்க மட்டும் தான் நம்ம கையில் இருக்கானுங்க, இல்லை எப்பயுமே இருப்பானுங்க. ஸோ அவனுங்களை அசால்ட்டாக யூஸ் பண்ணுறாதீங்க. எப்படியோ முடிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குயின் தான். குயின் வச்சு செம்மையாக வேல்யூ தூக்கணும்ல, ஸோ ஹீல் ஸ்பெல் ஸ்வாக் பண்ணுவோம். சிசிக்குள்ளே இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம், நான் திரும்ப என்னால் ரைட் மனசுலாம் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு வழியாக கொஞ்சம் ஈஸியான ட்ரிபிள் சொல்லலாம். என்ன குயின் தான் கோலத்தனமாக பண்ணிட்டா, ஆனால் எனக்கு நான் குயின் ஆக்க விட்டதுக்கான ரீசனே இது தான். இது மாதிரி குயின் தேவையில்லாமல் ஏதோ வால்ஸை போய் உடச்சிட்ருப்பா. ஸோ சிஓசி எது ஏதோ பண்ணுறீங்க, இது கொஞ்சம் குயினுக்கு அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ சிசி ட்ரூப்பை வாங்குவோம் அண்ட் அடுத்த அட்டாக்கை பண்ணுவோமா. லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். இந்த வாட்டியே சீக்கிரமாக காமிப்பானான்னு தெரியல, நான் போன வாட்டியே ஒரு 20 வாட்டிக்கு மேலே சர்ச் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆஹா ஐயோ டிஹெச் 15 இருக்கே. காமிச்சிட்டான் நல்லா தான் இருக்கு இந்த பேஸு. ஸோ கைஸ் நம்ம இந்த பேஸே அடிக்கலாம். லூட் வர 10,000 டார்க் கிளிக்ஸ் வேறு வச்சுருக்கான். இரா ஒன்றே வச்சுக்கிறேன் இரு வச்சுக்கிறேன், இவனை எப்படி தூக்குறது? ஸோ டாப்ஸிலேருந்து வந்தால் என்னால் டவுனால் தூக்க முடியும், வால் பெர்கர் கரெக்டாக பண்ணால். அண்டு கிங்கை நல்லா பண்ணலாம் வச்சு. எங்கே ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஃப்ளேம் ஃபிங்கரை போடுறேன் ஒன் சைடு, ஒன் சைடு குயினை போடுறேன். குயினுக்கு ஹீலர்ஸ், குயினை தாக்கு குட்டி குட்டி குஞ்சான்ஸ் வந்திருக்கானுங்க, ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாரையும் அடித்து ஓட விட்டாச்சு. ஒரு ரேஜ், பட் ஆனால் குயினபிலிட்டி காவுவாங்க படலை, பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ் தான், செத்துருக்க வேண்டியது. ஃப்ளேம் ஃபிங்கருக்கு சேதம் இல்லை, ஸ்கெலிட்டன்ஸ் எதுவும் வந்து சேரலை இந்த பக்கம். ஸோ ஒரு வால் பிரேக்கர், குயின் ரைட்டு போகலாம் லெஃப்ட்டு போகலாம், அவள் எங்கே போனாலும் பரவாயில்ல. நம்ம கிங்கை இந்த பக்கம் இறக்கி விட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கிங்குக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு விசார்டு கொஞ்சம் டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு. குயினுக்கு ரேஜி தேவைப்படுது, பட் ஆனால் ட்ராப் இருக்கா. ஐயோ இந்த ராக்கெட்ஸ் தொல்லை தாங்க முடியல, ஈலஸ் புசிக்கிட்டானா சாவலை நினச்சேன். ஒரே ஒருத்த மட்டும் பரலோக போயிட்டான். ஸோ ஏர்லியர் கிங் எபிலிட்டி தேவைப்படாது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் வால் பிரேக்கர் நைஸ், குயின் அந்த பக்கம் ஓடுறாத ரொம்ப தவறான விஷயம். ஓகே கரெக்டாக வந்திருக்கா. இதில் ஆசி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆகு அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆகு கூட தான் எப்பயுமே யூஸ் பண்ணி ஆகணும் ஆர்சியை. ஒரு ரேஜ், அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். குயின் இதுக்கு மேலே போச்சுன்னா செத்துருவா. நான் மொத்தமாக ஆக போட்டு விட்டேன், ஏன்னா இந்த பேஸில் எனக்கு ஸ்பிளிட் பண்ணி இறக்குனா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தோணல. ஒரு ஃப்ரீஸ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல.
வார்டனபிலிட்டி எட்டன்ற சேர்த்து காப்பாற்றுற மாதிரி. அண்டு லாஸ்ட் ஹீலிங் ஸ்பெல் இப்போதைக்கெல்லாம் தேவைப்படுமா? ஓகே, இந்த பக்கம் தேவைப்படுது. ஏன்னா ஆச்சரி கெனானு பில்ட்ரெட்டு சம் 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 ஆஃப் த டிஃபென்சஸ் பவராக போட்டு தாக்குறானுங்க. ஸோ கைஸ், கடைசியாக இந்த அட்டாக்லையுமே நம்ம ஒரு ஸ்பெல்லை ஸ்வாக் பண்ணி தான் முடிச்சிருக்கோம். அட்டாக் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. எல்லாத்துக்கு காரணம் நம்ம குயினுக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போய் சேரும். நான் இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு இன்னமும் ஒரு பயங்கரமான பேஸாக தேடி அடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வார் அட்டாக்ல கூட இதை வார் அட்டாக்ல கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்கள் சொன்னாக்கா. ஸோ கைஸ், வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அப்கிரேட்ஸை முடிப்போம். ஆனால் இப்போயும் காமிக்கல எதையுமே. எவ்வளோ தான், 78,000 சி 78,000 ஒன்று காமிக்குது. கலெக்ட் பண்ணுறேன் 30,000, இல்லை ஒன்றும் எதையுமே கலெக்ட் பண்ணல. அப்போ போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். 30 இங்கே இல்லை, இங்கே இல்லை, இது ஒரு 10,000 போதும். ஸோ ஆச்சர் டவரை போட்டு விடுவோம். அண்ட் நம்ம எலிக்சரை வச்சு எதனா பண்ணலாமா? பண்ணி விடுவோம். லெபார்ட்டரியோட ரொம்ப நாள் இருக்குது. நான் எப்பயுமே நோட் பண்ணுறது லெபார்ட்டரி மட்டும் தான் எலிக்சர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது எலிக்சர். இது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் கோல்டு 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 வால்ஸ் தான் காமிக்குது பார்த்தீங்களா ரெக்கமெண்டேஷனில். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.